ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் டூ வேண்ட்ரிங் பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு அழகும் அமைதியும் தெய்வீகமும் நிறைஞ்ச ஒரு காளி கோவில். இந்த காளி கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் உவாபத்தி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த கோவிலுடைய பெயர் மெட்ராஸ் காளி பாரி. காளி பாரி அப்படின்னா காளி இருக்கும் இடம், காளியினுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்கிற மெயின் காட் காளியினுடைய பெயர் வந்து பவதாரணி அம்மன். இந்த கோவில் வந்து தட்சிணேஸ்வர் காளி கோவில் கல்கட்டாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சரில் 9 கோபுர வடிவங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் சரஸ்வதி பூஜா பசந்த் பஞ்சமி அன்னைக்கு நடத்துகிறாங்க. அண்ட் தசரா மோது இங்கே நடக்கிற துர்கா பூஜா ரொம்பவும் ஃபேமஸ் அண்ட் பயங்கர கிராண்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசை மோதும் இங்கே வந்து சண்டி ஹோமம் நடத்தப்படுது. அந்த சண்டி ஹோமத்தில் தொடர்ந்து 3 முறை நம்ம பங்கேற்றோம் அப்படின்னா நம்பிக்கையோட நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே தீரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த கோவிலில் இதை தவிர்த்து அன்னதானம் பக்தர்களுக்கு ஒரு வருடமும் வந்து கிட்டத்தட்ட 25,000 to 30,000 டிவோட்டீஸ்க்கு வந்து இந்த அன்னதானமும் வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃப்ரீ பப்ளிக் லைப்ரரி அண்ட் வந்து ஹெல்த் கேம்ப், மெடிக்கல் கேம்ப் எல்லாமே கூட நடக்குது. அண்ட் இந்த கோவிலில் வந்து கண்டிப்பாக ஒரு பூஜையில் நம்ம பங்கேற்றோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த ஒரு டிவைன் ஃபீல் அண்ட் மன அமைதியை வந்து உணர முடியும். நாங்களும் வந்து லாஸ்ட் வசந்த் பஞ்சமி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இங்கே போயிருந்தோம். அங்கே சரஸ்வதிக்கு வந்து புஷ்பாஞ்சலி செலுத்தி ஆரத்தியெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து வழிபட்டிருந்தோம். আমাদের 1430 সালের যে নতুন পঞ্জিকা কালীবাড়িতে এসে গেছে, যাদের প্রয়োজন বাংলা পঞ্জিকা, যদস্খলং পরিভ্রষ্টং